श्रीमते श्रीवराह महादेशिकाय नमः। श्रीमते रंगरामानुज महादेशिकाय नमः। श्रीमते वेदांत रामानुज महादेशिकाय नमः। श्रीमते निगमांत महादेशिकाय नमः। श्रीमते भगवदेवाचार्य महादेशिकाय नमः। श्रीमते बगुलभूषण महागुरवे नमः। श्रीतरंगवनंदिरी हेमाब्ज नायिका समेत श्री देवनाथ परब्रह्मणे नमः। श्रीमान् वेंकटनाथार्य कविदात्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृति। श्रीरंडुतोप्पुलतिरुवेंकटमुडयान् पारंदच्छन्नपणमळियुल् ओर् वंदु तानै अमयादो தாரணியில் வாழ்வார்க்கு வானேர போமளவும் வாழ்வு. ஸ்ரீமதே ரிஹவாந்த் மகாதேசிகாய நமஹ. சுவாமி தேசிகனுடைய அனுகிரகத்தாலேயும் பிராட்டியினுடைய பரிபூர்ண கடாட்சத்தாலேயும் யதாமதி பெரியோர்களுடைய அந்த வியாக்கியானங்களை முன்னிட்டு நாம் சிசுதி என்ற கிரந்தத்தை அனுபவிச்சுருக்கோம். இதுகாரம் மாஸ்திகாள் முதல் ஏழு ஸ்லோகங்களை அனுபவிச்சாச்சு. இந்த கீ ஸ்லோகத்திலே இந்த ஏழாவது ஸ்லோகம் இருக்கு இல்லையா, பஸ்யந்தீஷு, அந்த ஸ்லோகத்தில் சொல்லப்பட்ட முக்கியமான கருத்தானது இந்த லோகத்தினுடைய ஜெகத் சிருஷ்டி மற்றும் பெருமாளுடைய லீலை. இது பெருமாளுக்கு மட்டுமே பங்கு உண்டுன்னு எல்லாம் சொல்கிறா, ஆனால் அது அப்படி இல்லை. பிராட்டிக்கும் சம பங்கு உண்டு, ஏன்னா ரெண்டுமே இருவருமே சேர்ந்த தத்துவம் சொல்லிட்டு தான் சம்பிரதாயம் சொல்கிறது அப்படின்னு. இன்பரும் இவ்விளையாட்டுடையான் அப்படின்னா பிராட்டியும் சேர்ந்தது தான். யாதாம் இவை அனைத்தும் படைத்தேந்தும் இறைவனுமாய் கோதாங்குணங்களுடன் குறுகாத குணத்தனுமாய் மாதா பிதாயன மண் உறவாய் கதியன நின்றான் கோதாறு திருவுடன் பொன் அருள் பூர்த்த நம் புண்ணியனே அப்படின்னு சுவாமி தேசிகன் அமிர்தாஸ்வாதினிலே அற்புதமாக சாய்ச்சிருக்க. இப்படியானது பெரியவர் வாக்கு இருக்கும்போது பிராட்டுக்கு எப்படி சம்பந்தம் இல்லைன்னு ஆகும். அதனால் நிச்சயமாக லோக திருஷ்டியிலையும் இந்த லீலைகள்லையும் பிராட்டுக்கும் பங்கு உண்டு அப்படின்னு சொல்லிட்டு போன ஸ்லோகத்தை கீழ் ஸ்லோகத்திலே பார்த்தோம். இப்போ இந்த ஸ்லோகம் எட்டு, அஸ்யேசானாத்மசிதகத சம்சயந்தி முகுந்தம் லக்ஷ்மி பத்மா ஜலதி தனயா விஷ்ணு பத்னீந்திரதி என்னாமானி சுதி பரிபனானேவமாவர்த்தயந்தோ நாவர்த்தந்தே துரித பவன பிரேரித ஜென்மச்சக்ரே. கடைசி வரை ரொம்ப முக்கியம், ஜென்ம சக்கரே. நம்மளுடைய சம்சார பந்தம் மாறி மாறி பல பிறப்பும் பிறந்து அடியை அடைந்து என்று நம்மாழ்வாராக்கும்படியா சுவாமி தேசம் இங்க சாய்க்கிறார். பிரேரித்தே ஜென்ம சக்கரே அப்படின்னு இந்த ஜென்மாலே சுழன்றுருக்கோம். எது புருஷார்த்தம் என்று அறிய முடியாமல் நாம் சுழன்றுருக்கோம். இதை காப்பாற்றுவது யாருன்னா லக்ஷ்மி விசிஷ்டனான எம்பெருமான். பிராட்டிக்கும் சம பங்கு உண்டு. கீழ்ப்பாசுரத்திலே லீலையிலும் உலகப்படைப்பிலையும் பிராட்டிக்கு பங்கு உண்டுன்னு சொன்னோம். சரி, அப்படி சொல்லிட்டீங்கோ, இதில் ஸ்ரீமன் அதாவது நாராயணன் தானே உபாசியம் என்று சொல்கிறாளே, எல்லாரும் அவனை உபாசிக்க வேண்டும் என்று சொல்கிறாளே, பிராட்டி உபாசிக்க வேணுமா வேணாமா அப்படின்னு ஒரு சம்சயம் மனதில் மேலெழும்புறது. அதனாலே பிராட்டியும் நாம் அவளையும் உபாயம் அவளையும் உபாசிக்க வேண்டும், அவளாலேயும் எல்லா காரியங்களையும் பண்ண முடியும் சொல்ல பிரமாணத்தாலே இங்கே சுவாமி தேசிகன் நிரூபணம் பண்ணுறார். ஏன்னா ஆழ்வாராதிகள் சொல்லியிருக்கா, வேறி மாறாத பூமியில் இருப்பாள் வினை தீர்ப்பவள் அப்படின்னு சொல்லியிருக்கார் சுவாமி நம்மாழ்வார். அஸ்யேசானா அப்படின்னு போட்டார் பதத்தை. இந்த ஜகத்துக்கெல்லாம் இவள் துவம் நீர், முகுந்தம் வரந்தருவான இந்த நாயகன் இருக்கானே
அந்த உன்னுடைய பிராணநாதனை அணைத்து கொண்டு சம்சயந்தி முகுந்தம் அப்படின்னார். இவருடைய என்ன திருநாமங்கள் இருக்குன்னு காட்டுற இந்த இடத்துல லக்ஷ்மிஹி அப்படின்னு மகாலட்சுமி பத்மானர் தாமரையிலே இருக்கக்கூடியவள் ஜலதி தனயா கடல்வகள் அமிர்த மதனத்தின் போது க்ஷீராப்திலேருந்து அவதாரம் பண்ணவள் இவள் அதனாலே கடல் மகள்னு சொல்றா சரி விஷ்ணு பத்னி இந்திரஹி அப்படின்னர் விஷ்ணுவுடைய தர்ம பத்னியானவள் எப்படி ராமவீரான் அவனுக்கு அவனுடைய தர்மத்தை அனுஷ்டிப்பதற்கு சீதா பிராட்டி அவன் ஜனகபுத்திரியாக அயோனிஜியாய் அவதரித்தாளோ அதை போல இந்த தர்ம பரிபாலனம் பண்ண விஷ்ணுக்கு அவனுடைய சகதர்மச்சாரிணியாய் பத்னியாய் இவள் இருக்கா அப்படின்னு காட்டுறது இந்த ஸ்லோகத்தில். அடுத்தது இந்திரான்னு சொன்னார். இந்திரானா இந்திரன் ஒரு திருநாமம் தாயாருக்கு உண்டு. விஷ்ணு பத்னி இந்திரேதி அப்படின்னர். அடுத்தது என்னாமானி ஸ்ருதி பரிபனான் எவமாவர்த்தயந்தோ அப்படின்னு எந்த நாமமாக இருந்தால் என்ன வேதம் வேதாந்தங்கள் முதலான அந்த திருநாமங்கள் ஏவம் முன் சொன்னபடியே எப்படி பெரியவா நியமிச்சிருக்காளோ ஜபிக்கிறவா அது பிரகாரம் ஜபிக்கிறவா இருக்கா இல்லையா அவளுக்கு இவளுடைய பாவசூழலேருந்து விடுதலை ஏற்படுகிறதுன்னு சாய்க்கிறார். நாவர்த்தந்தே துரித பவன பிரரிதே ஜன்ம சக்கரே அப்படின்ற சரி பெருமாளை ஈசனண்டு பிரமாணம் சொல்றது அவர் ஈசனானதும் பிராட்டினுடைய சேர்க்கையாலே எப்படி பெருமானுடைய திருநாமங்களை நாம் சொல்லும்போது நம்முடைய பாபத்தை அது ஒழிக்கிறதோ பிராட்டினுடைய திருநாமத்தை நாம் ஜபிக்கும் போதும் நம்முடைய பாபம் கழியறதுன்னு சொல்றதுதான் சுவாமி தேசியனுடைய கருத்து இந்த பாசுரத்தில். ஏன்னா அஸ்யாக ஈசானா அவளுமே ஈஸ்வரி ஆகிறாள். பெருமாள் மட்டும் ஈசன் இல்ல லோகத்துக்கு லக்ஷ்மி விசிஷ்டன் அப்படிப்பட்டவன் சீமன் நாராயணன் ஒருவேளை நமக்கு உபாசிய தேவத்தைன்னு சொல்லும் போது லக்ஷ்மியினுடைய சேர்ந்து இருக்கான் அந்த பெருமாள். இன்னும் மேலும் விஷயங்கள் சொல்றா உபயோரபி பரசேஷித்வேன சமத்வாத்து குணானாம்ச்ச அப்படின்னா ரெண்டு பேரும் சேர்ந்து நமக்கு சேஷி தம்பதியாயிருக்கா குணங்கள் நிறைந்தவா ரெண்டு பேரும் சமமானவா பிரிக்க முடியாத அபுர்த சித்தம் அப்படின்ட்டு பெரியவா சாய்க்கிறார். அஸ்ய ஈசானா இதி சுத் அனுசாரணேன பகவத் சேஷபூத லக்ஷ்மி சேஷித்தம் உபபன்னம் உபபன்னம்னா பொருந்தும். இந்த பிராட்டியோடைய பெருமாள் சேர்ந்திருக்கான் அது பொருந்தும். பகவத் சேஷபூதம்னா இவா ரெண்டு பேரும் லோகத்துக்கு தம்பதியா இருந்து நமக்கு அனுகிரகம் பண்றதுக்கு ரெண்டு பேரும் ஈசனாயும் ஈஸ்வரியாயும் இருந்து நமக்கு அனுகிரகம் பண்றா இது வேதம் சொல்றது அப்படின்னு இதுதான் சாஸ்திரம் சொல்றதுன்னு சொல்றா. அவளுமே நமக்கு சேஷி தம்பதியா இருக்கா நாம் அவளுக்கு அந்த ஜெகன் மாதாவும் ஜெகத்பிதாவும்க்கு நாம் சேஷபூதாளாயிருந்து கங்கரியாதிகள் பண்ணணும் அப்படின்ட்டு பாஷிகார் சுவாமி தேசிகன்லாம் நிர்வாகம் பண்றான். அடுத்தது எப்படி பெருமானுடைய திருநாமங்கள் நம் பாபத்தை போக்குறதோ அதை போலே பிராட்டியினுடைய அந்த விஷ்ணு பக்தியினுடைய மகிமையானது அவருடைய ரொம்ப அந்த மந்திர சித்தி பெற்ற திருநாமங்கள் இருக்கு அதுவும் நாம் அதை அனுசந்தானம் பண்ணும்போது நம் பாபத்தை வந்து விளக்கிறது. லக்ஷ்மி சகஸ்ரம் பெருமாளுக்கு சகஸ்ரநாமம் இருக்கு லக்ஷ்மிக்கு சகஸ்ரநாமம் இருக்கு இதை நாம் சேவிக்கும் போது நம்முடைய மொத்த பாபமும் போறது அதுவே திண்ணம்னு சாய்க்கிற லோகசோக விநாசினீம் அப்படின்ட்டு தாயார் ரச்சனையிலே வரும் இல்லையா. லோக சோக விநாசினி நம்முடைய சோகத்தை மட்டும் போக்கல எத்தனை எத்தனை பேர் பிராட்டினுடைய கையேந்து பிச்சை எடுத்துன்னு அம்மா எங்களுக்கு காப்பாத்துன்னு சொல்றாளோ அவளுடைய
சோகங்கள்லாம் போக்கடிக்கிறாள் இந்த பிராட்டி. பாபஹரம் ஏற்படுறது. கேட்குறவாளுக்கு மட்டும் கொடுக்கல, கேட்காதவாளுக்கும் கொடுக்கல. எப்படி திருவிக்கிரமாவதாரத்திலே பெருமாள் அவர் எப்படி அளந்தான்னு கூட நமக்கு தெரியாது. கேட்காதையே திருவடி மொத்தத்தையும் கொடுத்தான் பெருமாள். ஓங்கி உலகளந்து அதனாலே அவன் உத்தமனானான். நாம் கேட்காதையே நிர்ஹேதுகமான ஒரு கிருபை பண்ணானே பெருமாள். அதை போலே பிராட்டியும் தன்னுடைய காருண்ய குணத்தாலே நமக்கும் தயைய வருஷிக்கிறார். அதான் லோக சோக விநாசினி அப்படின்னு சொன்னான். சரி, எங்களுடைய சோகம் போயிடுத்து, தனம் இல்லைன்னா தாரித்த விநாசினியும் அப்படின்னா நம்மளுடைய நமக்கும் எனக்கு ரூபாய் இல்லைன்னு கேட்டால் கொடுக்கும். அதனால தான் அந்த அந்த சொர்ணம் வாங்கிறதுக்கு தான் இந்த சீசுதி என்ற கிரந்தம் அவதாரமாச்சு. நம்முடைய தரித்திர தன்மையை போக்குறா. சகல போகங்களையும் நமக்கு அவருடைய திருநாம மகிமையே கொடுத்துடும். அதனாலே தான் சொல்வா, சன்னதியில் போனால் பெருமாள் பேர் ஒரு அர்ச்சனை பண்ணுங்கோன்னு சொல்கிறோமே. ஏன்னு சொல்கிறோம், நமக்கு சொல்ல தெரியுதோ இல்லையோ, பட்டர் மூல முக்கேன அந்த பெருமாளுடைய தாயாருடைய திவ்ய மங்களக விக்கிரகத்துக்கிட்ட போ நாம் பிரார்த்தனை பண்ணும்போது நமக்கோசரம் ஒரு உபகாரம் அந்த பட்டர் பண்ணுறார். தாயாரோட திருநாமங்களை சொல்லி சொல்கிற, தாரித்ர விநாசன்னி நாபோம், நவதுர்காயி நாபோம், மகாகாள்ளி நாபோம், பிரம்மவிட்டு சிவாத்மிகாயி நாபோம், புவனேஸ்வரி நாபோம், ஸ்ரீநாபோம் அப்படின்னு அந்த தாயார் பேர் அவருடைய திருநாமங்களை அந்த ஆயிரம் திருநாமங்களுக்கு மேலே சொல் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் ஆயிரம்ன்றது. இன்னும் எத்தனை எத்தனை இருக்கோ நம்மளால் தேடி கடைஞ்சு கண்டுபிடிக்க முடியாது பெருமாளுடைய திருநாமங்களையும் தாயாரோட திருநாமங்களையும். ஏன்னா பலபலவே ஆபரணம் பெரும் பலபலவே பலபலவே சோதி வடிவமண் பெண்ணில் அப்படின்னு சுவாமி நம்மாழ்வார். பலபலவே ஆபரணம் பெரும் பலபலவே, திருநாமங்கள் பலபல பெருமாளுக்கு மட்டுமில்லை, சொல்றது எல்லாம் பிராட்டிக்கும் இருக்கும். இப்படிப்பட்ட பிராட்டியானவள் வேறி மாறாத பூமியாக இருப்பால் வினை தீர்க்குமேன்னு நம்மாழ்வார் சாதிக்கிறார். அதாவது என்றுமே நறுமணம் மாறாத புஷ்பமான அந்த தாமரையில் இருக்கக்கூடிய அந்த பிராட்டி இருக்காளே, நம்முடைய மொத்த பாபத்தையும் நம் வினையையும் தீர்ப்பாள். அதான் நாபர்த்தந்தே துரித பவன பிரேரிதே ஜன்ம சக்கரே. திருப்பி எனக்கு இந்த சம்சார பந்தம் வேண்டாம்னு பிரார்த்திக்கிறவாளுக்கும் அந்த நித்திய விபூதியிலே இடம் கொடுக்குறா நம் பிராட்டி. அதான் சொன்னார், இந்த தாயாரும் பெருமாளும் ஒரு நாளும் ஒத்தருக்கும் ஒரு துரோகம் நினைக்க மாட்டான். ஒரு தப்பு பண்ணாலும் காருண்ய குணத்தோடையும் தயை என்ற தன்னுடைய அந்த வைபவத்தோடையும் நமக்கு அனுகிரக புத்தி மட்டுமே அவளுக்கு இருக்கு வந்தத்துல. அலமேஷா பதித்ராது ராட்சசோ பவா பயாத்து அப்படின்னா, ராட்சசோ பயாது. இது திருஜட சொன்னா சீத கிட்ட அசோகவனத்தில், அந்த இதர ராட்சசிகள்லாம் பயப்படுறது சண்டை வந்துடுத்து ராமன் சண்டை போட போறான்னு சொன்னா, நம்மெல்லாம் போக போகிறோம் ராவணன் வந்து சண்டைக்கு போகிறான் என்ன ஆப்போது கும்பகர்ணனும் பட்டு போனான் குடமணி தூரமே அப்படின்னு போனவ பேரெல்லாம் சொல்லி இவா பண்ணுறா. என்னன்னா எங்களுக்கு ஒரு ரட்சகை இல்லாமல் போயிட்டாளேன்னு சொல்லும்போது திருஜர விபீஷனுடைய குமாரத்தி திருஜர சொல்கிறா, கவலைப்படாதீங்கோ, இந்த சீதையினாலே நமக்கு எந்த ஒரு வினையும் வராது. ஐயோ, நான் ராஜா சொன்னான்ட்டு அவளை நாம் வந்து கொடுமைப்படுத்தினமே இந்த அசோகவனத்திலே, இவள் கோபப்பட்டான்னா ராமன் எங்களை அழிச்சுடுவானே அப்படின்னு பயந்து அவளுடைய தலைவியான திருஜரகிட்ட வந்து அவ முறையிடும் போது திருஜர சொன்ன வாக்கியமானது, இந்த சீதா பிராட்டியாலே நமக்கு ஒரு ஹானியும் வராது அப்படின்னா. ஏன் அப்படின்னா, இந்த ராட்சசிகள்லாம் சீதையை ராஜா சொன்னதுக்கோசம் படித்திருக்கு. ஏத்துகின்றோம் நாத்தடும்ப ராமன் திருநாமம் சோத்தனம்பி சுக்குரீவா உம்மை தொழுகின்றோம். வார்த்தை பேசி ரம்மையுங்கள் வானரம் கொல்லாமே கூத்தரு போல மாடுகின்றோம் குழமணி தூரமே அப்படின்னர். ஞாலமாலும் உங்கள் கோமான் எங்கள் இராவணர்க்கு காலனாகி வந்தவா கண்டு அஞ்சு கருமுகில் போல் நீலன் வாழ்க சுடேனன் வாழ்க அங்கதன் வாழ்கவென்னு கோலமாக வாடுகின்றோம் குடமணி தூரமே அப்படின்னா. இப்படி நீலன் இவாளுக்கெல்லாம் நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுறோம், எங்களை கொண்டுடாதீங்கோ கொண்டுடாதீங்கோ,
அழகான ஒரு பதிகம் திருமங்கமன் இந்த சீனை அப்படியே கொடுத்துருக்க பெரிய திருமொழியில. கல்லின் முன்னீர் மாற்றி வந்து காவல் கடந்து இலங்கை அல்லல் செய்தான் உங்கள் கோமான் எம்மயமக்களத்து அப்படின்னு. இப்படியாகிய இந்த ராட்சசிகம் ராட்சச கூட்டமும் பிராட்டிட்டு தன் உயிர் பிச்சை கேட்டு நிற்கும் போது பிராட்டி ஒரு ஜெகன்மாதா அவ சீதையை அவதாரம் பண்ணிருக்க அவ இவாள் தண்டிப்பாளான்னு தண்டிக்க மாட்டான். அதை தான் சொன்ன நம்மாழ்வார் வேறி மாறாத பூமியில் இருப்பால் வினை தீர்க்குமே. அவ தந்த தண்டனை அவள் காப்பாத்திட்டா. அனுமார் வந்து லங்கை கிட்ட தாண்டி போயிட்டு அங்க வந்து உள்ள ராவணனை பார்த்துட்டு வந்து திருப்பி கிளம்புற ராமன் பார்க்கறதுக்கு சூடாமணியை கையில வாங்கிண்டு அப்போ பிராட்டி கிட்ட ஒரு வார்த்தை கேட்கற, அம்மா நீ எனக்கு ஒரு உத்தரவு கொடு, இந்த ராட்சசி மொத்தத்தையும் ஒழிச்சு கட்டிட்டு போயிடுறேன் அப்படின்ற. அப்ப பிராட்டி சொன்ன வாக்கியம் நகிஞ்சன் நபராஜ்யத்தை அப்படின்னா, என்னடா என்ன தப்பு பண்ணிட்டா ராட்சசிகள்லாம் அவளை நீ துவம்சம் பண்ண போறேன்னு சொல்ற, யாரு தப்பு பண்ணல லோகத்துல, எனக்கும் அவளுக்கும் என்ன முன்விரோதம் இருந்ததான்னா இல்லையே. அவனுடைய எஜமானன் சொல்றான், இவா செய்யறா இங்க வந்து அவ்வளவுதான், எனக்கும் அவளுக்கும் எந்த முன்விரோதமும் இல்லப்பா, அதனாலே நீ அவளை ஒன்றும் பண்ணாதேன்னு அப்படி காருண்ய அந்த குணத்தாலே ராட்சசிகள்லாம் பிராட்டு ஒரு வார்த்தையிலே காப்பாத்தினான். ராமனாலையும் இவாளுக்கு ஒரு காணி, ராமன் இவாளுக்கு நேர்விரோதியான ராவணன் தான் பண்ண தப்பு, இப்படி தப்பு பண்ண ராவணனே எதிவா ராவண சுயம்னு சாதிச்சார். இப்படி தப்பு பண்ண ராவணனே நேர வந்து எங்கிட்ட நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொன்னாலும் பரவாயில்ல, ஒரு சண்டையும் வேண்டாம், பிராட்டியை கூட்டுன்னு கிளம்பிடலாம் அப்படின்ட்டு பெருமாளுடைய வாக்கு. இப்படியாக பெருமானும் பிராட்டியும் நமக்கு அனுகிரகம் பண்றா. இதுல பிராட்டியின் அனுகிரகம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு. பிராட்டி நினைச்சிருந்தானா ஒரு க்ஷணத்தை ஒரு புல்லை எடுத்து அந்த ஒரு பிரயோகம் பண்ணியிருந்தானா பஸ்பமாயிருப்பான் ராவணன். ஏன்னா தன்னுடைய பர்த்தாவான சுயபதி இருக்கானே, அவனுக்கு தன்னால் அவனுடைய புகழுக்கு ஒரு ஹானி வருமோ என்று பிராட்டி பேசாம உட்காந்துருந்தான். அவளுக்கு இல்லாத சக்தியா லோகத்துல சொல்லுங்கோ. அதனாலே வால்மீகி பகவான் அலமேஷா பரித்ராதம் ராட்சசியோ பவேயத் அப்படின்னு போட்டார். இப்படியாகி பிராட்டினோட காருண்யம் நம்ம கிட்ட இருக்கு. அவளவே உபாசம் பண்ணா திருஜடை வந்து இவகிட்ட தானே கை கூப்பினா. அந்த மாதிரி இவளுடைய அனுகிரக புத்தியும் ஜாஸ்தியா இருக்கு. அவளுடைய திருநாமே ரொம்ப பரம போக்கியமா இருக்குன்னு சொல்றா இங்க. ஆத்மவிஜாத தேவித்வம் விபுக்தி பலதாயினி, கேட்ட பலத்தை கொடுக்கக்கூடியவள். இதெல்லாம் யாரோட வாக்குன்றுங்க? வசிஷ்டர், புலஸ்தியர், பராசர, இது மாதிரி பிரம்மத்தை உபாசிக்கக்கூடியவ வேதத்திலே கரகண்டவா அவ சொல்ற வாக்கு. விபுக்தி பலதாயினி, இவளுக்கும் நமக்கு மோட்சம் அளிக்கிறதுக்கு சக்தி இருக்கு, சகல ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கறதுக்கு சக்தி இருக்குன்னு சொல்ற. நம்ம என்ன பண்றோம்? ரொம்ப கஷ்டம்னா நேராக பெருமாள் சந்தைக்கு போக மாட்டோம், தயார் செஞ்சில் போய் ஒரு அர்ச்சனையை பண்ணுவோம், பத்து பிரதர்ஷனம் பண்ணிட்டு வருவோம், 12 பிரதர்ஷனம் பண்ணுவோம். ஏன்னா நமக்கு தெரியும் இவகிட்ட சொன்னால் இவ பெருமாள்கிட்ட சொல்லுவா, பெருமாள் நமக்கு அனுகிரகம் பண்ணுவார், பெருமாள் அனுகிரகம் பண்ணாட்டாலும் இவளுடைய கடைக்கண் பார்வையாலேயே நமக்கு அனுகிரகம் கிடச்சிடும். அம்மானே கண்ணு திறக்க மாட்டேன்றே, என் குழந்தைக்கு கல்யாணமாலேயே என் வேலை கிடைக்கலையேன்ற தாயாட்ட தான் முறையிடுவோம் போய் இல்லையா. அதனால் இவளுக்கு நமக்கு அளிக்கக்கூடிய நமக்கு அனுகிரகம் அளிக்கக்கூடிய மொத்த சக்தியும் இருக்கு. அதான் ஆத்மவித்யாச்ச தேவித்வம் விபுக்தி பலதாயினி, இந்த ஆத்மாவை இவர்கிட்ட கூட சமர்ப்பிக்கலாம், இவன் நம்ம காப்பாத்திடுவான். பாஷிகாரும் நிறையா சொல்லியிருக்க பிராட்டியை பற்றி, சரணாகதி பண்ணி சேஷ சேஷாசனதிகம் சர்வம் பரிஜனம், இவாள் திவ்ய தம்பதிக்களே நாம் கைங்கரியம் பண்ண வேண்டும், இந்த கைங்கரியமும் பகவத் ரூபமும் எல்லாமே இவருடைய ஆளுகைப்படியே கிடைக்கிறது. இவள் என்ன சொல்றாளோ இந்த பரம புருஷார்த்தம் இவளின் நியோகத்தின்படியே நடக்க வேண்டும் என்று அருளி செய்கிறார். பிராட்டி சொல்றது தான் நடக்கிறது சுவாமின்ட்டு ஒரு வரியில் சொல்லிட்டார். அதே மாதிரி ஆள வந்தால் நிறையா இன்னும் சொல்லின் போனால் நிறையா சொல்லின் போனால் அவகாசம் இல்லை, இருந்தாலும் குறிப்பிட்டு சொல்லிடுறேன். ஆள வந்தால் சாதிச்சிருக்கார் பிராட்டியின் பெருமையை, கூறத்தாழ்வான் சாதிச்சிருக்கார், பட்டர் சாதிச்சிருக்கார், இப்படி இத்தனை எத்தனை ஆச்சாரிய புருஷால் எல்லாரும் பிராட்டி மகிமையை நமக்கு பெருமை காற்றா. இவளுமே உபாசியம், இவளுமே உபாசியம்னு சொன்னா, தரும வரும் பயனாய திருமகளார் தனி கேழ்வன் பெருமையுடைய பிரானார் இருமை வினை கடிவாரே. தரும வரும் பயனாய தர்மத்தை அனுஷ்டிக்கிறவா திருமகளார் தனி கேழ்வன், கேழ்வனாக தனியா இருக்கக்கூடியவன் திருமகளை தன் திருமாவிலே உடையவன்,
பெருமையுடையபிரான் பிராட்டி சகிதனாயிருக்கிறதாலே அவனுக்கே பெருமை. அவன் என்ன பண்ணுவான்னா இருமை வினை கடிவாரேன்னு சொன்னேன் சுவாமி அம்மாழ்வார் திருவாய் மொழியில. உடனமர் காதல் மகளிர் திருமகள் மண்மகள் ஆயர் மடங்கள் எந்திவரும் மூவர் எந்திவர் மூவராளும். இந்த மூணு பேரும் தான் லோகத்தை ஆட்சி பண்றா. ரூபங்கள் வேற, இவாளுடைய ரூபங்கள் திருமகள் மண்மகள் ஆய்மகளா இருப்பா, ஆண்டாளா அவதாரம் பண்ணுவா, சீதையா வருவா, வேறு வேறு ரூபமாயிருந்தாலும் அவருடைய நித்தியோகமானது பெருமாளிடத்திலே தான் இருக்கு. மானை நோக்கி மடவாளை மார்வில் கொண்டாகி மாதவா குணேசதிய உந்தவில் நிறத்தில் தரித்தா கோவிந்தா வானார சோதி மணிவண்ணா மதுசூதா நீ அருளாய் உன் தேனே மலரும் திருப்பாதம் சேருமாறு வினையேனே. நம் வினை எப்படி போறதுன்னா மானை நோக்கி மடவாளை, மடவாள்னா பிராட்டி, மார்வில் கொண்டாய் மாதவா மானு திருப்பி அங்க ஒரு தாயார போட்டா, மானை நோக்கி மடவாள்னு தாயார் பேரை சொன்னா, மார்வில் கொண்டாய் திருமாவளை இருக்க கொண்டாய் மாதவன் மான தாயார் அர்த்தம், பிராட்டி மான பெருசுன்னு ஒரு அர்த்தம் உண்டு இங்க பிராட்டின்னு அர்த்தம். மார்பில் கொண்டாய் மாதவா கூனை சிதைய ஒண்டவள் நிறத்தில் தரித்தாய் கோவிந்தா இப்படி என்னுடைய வினையை நீயே போக்க வேண்டும் சொன்ன. கல்லாதவர் இளங்க கட்டளித்த காகுத்தனல்லால் ஒரு தெய்வம் யானிலேன் பொல்லாத தேவரை தேவரல்லாரை திருவில்லா தேவரை தேரேல் மின்தேவு. தேவர்ல மூணு டைப் சொல்லிட்டா, பொல்லாத தேவர், தேவர் அல்லாதவர் அவாகிட்டையும் போகாத, திருவில்லா தேவர் என்னன்னா திருவு பொல்லாத தேவர்ட்டையும் போகாத, தேவர் அல்லாதவர்ட்டையும் போகாத, திருவில்லாத தேவர்ட்டையும் போகாது. யாரு திருவோட இருக்கானோ அவன்கிட்டயே போனாதான் நமக்கு அனுகிரகம் கிடைக்கும். ஏன்னா நமக்கு புருஷகாரமாய் புருஷகார பூதையாய் உள்ளவள் யாருன்னு கேட்டா சாக்ஷாத் நம்முடைய பிராட்டியார், நம்முடைய தாயார். தாயார்னா யாரு? மகாலட்சுமி பெருமாளுடைய பத்னி. மார்பில் கொண்டாய் மாதவான்னு சொன்னாரே, அந்த மார்பில் யார் இருக்காளோ, யாருடைய திருவடி பஞ்சு குழம்பு எம்பெருமான் வக்ஷஸ்தலத்தில் சேவை சாதிக்கிறதோ, யாருடைய காந்தியாலே பெருமாளுக்கும் திருவுக்கும் திருவாகிய செல்வன் பெயர் பட்டதோ, அப்படிப்பட்ட திவ்ய தம்பதியையும் சரண தம்பதியையும் சேவிங்கோள். இவளுக்கும் பெருமாளைப் போலே இவளையும் உபாயம் பண்றதுக்கு இவளுக்கு யோகிதை உண்டு. நம்முடைய வினைகளை தீர்க்கக்கூடியவள் தான் இந்த வேறி மாறாத பூமேல் இருப்பாள் வினதீர்க்குமே அப்படின்னு ரெண்டுமே ஏகதத்துவமாய் சொல்லி சுவாமி தேசிகன் கிரீஷ்டதே லக்ஷ்மிஷ்ட பத்னியோகன்னு வேதம் சொல்றது. இப்படி வேதத்திலே சொல்லப்பட்ட பிராட்டியை நாம் உபாசனம் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த ஸ்லோகத்தை சுருங்கமாக சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். மீதி அர்த்தங்களை பெரிவாள்கிட்ட கேட்டுக்கலாம். நாளைக்கு அடுத்த ஸ்லோகம் அடியன். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.